Nityam Shuddham Nirakaram Nirabhasam Niranchanam Nityabhodam Chitanandam Gurum Brahmanamamyaham. Kanchi Mahapiriva 1962 வருஷத்துல இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்தா. இந்த இளையாத்தங்குடியில தான் பெரியவாளோட பரமேஷ்டி குருவோட அதிஷ்டானம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 1962 வருஷம் சாதுர்மாசியம்லாம் அங்கே பண்ணுறது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, அதுக்கு இதுக்கு முன்னால் நமது தேசத்தில் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி அது என்னென்னா, அகில பாரத கலாச்சார மாநாடு ஒன்று நடத்தினான். அகில பாரத வேதாகம சில்ப சதத் வியாச ஆகம பாரத சில்ப கலா சதஸ் அப்படின்லாம் ஒரு பெரிய பேரோட அந்த சில்ப சதஸ் நடத்தினான். ஆகம சில்ப சதஸ் எதுக்கு நடத்தினான் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் நமது பிராச்சீனமான பாரத தேசத்துக்குண்டான கலைகள்லாம் ரொம்ப க்ஷீணிச்சு போயிருந்தது. அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஆதரவு இல்லாத இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில்பக்கலை வல்லுநர்களான ஸ்தபதிகளுக்கெல்லாம் தொழில் இல்லாத இருந்தது, பொழப்பு இல்லாத இருந்தது. என்ன புதுசாக ஒன்றும் கோவில் கட்டலை, அது இல்லை இது இல்லை, இப்படிலாம் கும்பாபிஷேகம் இல்லை, இது மாதிரிலாம் ஒரு காலதிசை இருந்ததுனால அவளுக்கு ஒரு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கும் இந்த சில்ப சாஸ்திரத்தை விட்டால் இந்த காரியத்தை விட்டால் வேற ஒன்றும் பண்ண தெரியல, வேற எந்த தொழிலுக்கு போக முடியும். அவளுக்கு அவளுக்குன்னு உள்ள குலத்தொழிலை பண்ணியிருந்தா அதுக்கு காரியம் இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும், ஜீவனத்துக்கு கஷ்டமாக போயிடும். அப்படிலாம் அவள்லாம் கஷ்டப்பட்டிருந்தா. இன்னும் பல கலைஞர்கள் கஷ்டப்பட்டதுனாலேயே தங்களோட சந்ததிகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்காத, சிஷ்யாலெலாம் தயார் பண்ணாத, அந்த கலைகள் எல்லாமே நலிஞ்சு போயிடுற அளவுக்கு இனிமேல் அழிஞ்சே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியெல்லாம் வந்தது, ஒரு துர்தசை வந்தது. காரணம் நமக்கு மேல்நாட்டு மோகம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் இதெல்லாமும் ஒன்றும். இது எல்லாமே சேர்ந்துன்னு இந்த கலியோட பிரபாவம்னு மொத்தத்தில் சொல்லலாம். நம்மளது பிராச்சீனமான இந்த தெய்வீகமான நம்ம கலைகள்லாம் ஆய கலைகள் 64 அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம தேசம் பாரத தேசம்னா எது பெரிய பெருமையோ, எதை பார்த்து மற்ற தேசத்துக்காரெல்லாம் இங்கே பிரமிச்சு போய் வராளோ, அது அத்தனைக்கும் ஒரு சிரமதசை வந்தது. இதுலேருந்தெல்லாம் அதை மீட்டு நமது புராதன பாரத பழமையெல்லாம் பழையபடி பிரகாசிக்கணும், அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுக்கணும், புத்துயிர் கொடுக்கணும் இந்த கலைகளுக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆகம சில்ப சதஸ் அப்படிங்கிறது ஒரு மாநாட்டை கூட்டினா. அதுக்கு முன்னால் தேசத்தில் அப்படி நடந்ததில்லை. அப்படி பெரியவா 62 வருஷம் ஆரம்பித்து இளையாத்தங்குடியில் ஆரம்பித்தது. அதில் பார்த்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகள் நடந்தது, பல நாட்கள் நடந்தது. அதில் எல்லா கலைஞர்களையும் கூட்டு அவளுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவள் சொல்லி காமிக்கணும், அதோட பெருமையெல்லாம் சொல்லணும். இதை எல்லா ஜனங்களும் புரிஞ்சுக்கணும், முதல்ல அவள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினா. இந்த நாட்டு கலைஞர்களில் இன்னும் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் பல பேர்லாம் வந்திருந்தா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் வந்து அதுக்கு பெரிய பந்தல்லாம் போட்டு ரொம்ப விமர்சையாக நடந்தது. நாட்டில் உள்ள முதலமைச்சர்லேருந்து பல பேர்லாம் அதில் ஈடுபட்டு அதுக்குன்னு தனி கமிட்டியெல்லாம் போட்டு இந்த ஆகம சில்ப சதஸ் ரொம்ப கிராண்டாக ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதில் எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு அவளெல்லாம் கௌரவிக்கிறது, அந்த கலைகளை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது, இது மாதிரிலாம் காரியங்கள்லாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கிராமிய கலைகளுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரியவா பல விஷயங்கள் பண்ணான். அதில் பொம்மலாட்டம் உண்டு, கரகாட்டம் உண்டு, இந்த மெலட்டூர் நாட்டிய நாடகம் அப்படின்னு சொல்லுவாள், அது மாதிரி கலைகள் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கங்கே கிராமத்தில் சின்ன சின்னதாக நடக்கிறாப்பில் இருக்கே வழிய அதோட பெருமைகள்லாம் போய் நேரம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பரதசாஸ்திரம் பரதசாஸ்திரம் அப்படிங்கிறோம், இந்த பரதசாஸ்திரத்துக்கெல்லாம் எப்படி ஒரு பெருமை கொடுக்குறாப்பில் இந்த மெலட்டூர் நாட்டிய நாடகம்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மெலட்டூர், சாலியமங்கலம், அது மாதிரி தஞ்சாவூர் ஜில்லாவில் பல இடங்களில் அது மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பண்ண வச்சா வில்லுப்பாட்டு, கரகாட்டம், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பொம்மலாட்டம், இந்த பொம்மலாட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தத்துவ ரீதியானது, பொய்க்கால் குதிரை ஆட்டம், இதெல்லாம் பார்த்துடும். இதெல்லாம் பெரியவா இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. இதோட பெருமையெல்லாம் பொய்க்கால் குதிரை அப்படிங்கிறதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணுறான். அந்த பொய்க்கால் குதிரை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி பொம்மை மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே இருப்பர், அவரை பார்த்தாக்க ஆடுவர்,
இந்த குதிரையும் இப்படி ஓடுறாப்புல இருக்கும், அவர் அது மேலே உட்காந்து சவாரி பண்ணுறாப்புலாம் ஆட்டம்லாம் ஆடுவா, இது பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு பேர். இது ஏதோ ஒரு கிராமிய கலை மாதிரி இருக்கும் இல்லையோ, ஒரு படிப்பறிவு இல்லாத கிராமத்து ஜனங்கள் பண்ணுறாப்புல தான் இருக்கு. ஆனால் இது பெரிய வேதத்தில் சொல்றது தான் இந்த பொய்க்கால் குதிரையாக இருக்குது அப்படின்னு பெரியவா அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறா. வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் சொல்றது அஸ்வேபியோ அஸ்வபதிபியஷ்டவோ நமஹ அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன, அஸ்வம்னா குதிரை, அஸ்வபதி அப்படின்னாக்க அந்த குதிரை மேலே இருக்கிறவன், குதிரைக்கு தலைவன். இந்த குதிரையாகவும் நீ இருக்க, குதிரை மேலே இருக்கிற குதிரைக்கு தலைவனாகவும் நீ இருக்க அப்படின்னு பரமேஸ்வரனை பார்த்து சொல்றது. அதுக்கு பெரியவா கேட்குறா, இது எப்படி குதிரையாகவும் குதிரை மேலே உட்காந்து போகிறவராலும் எப்படி இருக்க முடியும் ஒரே ஆள் அப்படின்னார். இப்படி குதிரையாகவும் இருக்கிற, குதிரைக்கு மேலே உட்காந்து போகிற சவாரி பண்ணுறவனாமும் ஒரே ஆள் தான் இருக்காங்கிற இந்த வேதம் சொல்கிற தத்துவத்தை நமக்கு வியாக்கியானமாக காமிக்கிறது தான் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதில் பார்த்தா அந்த குதிரையும் அதே ஆள் தான், அந்த குதிரை மேலே உட்காந்து போகிற சவாரி பண்ணுறவன் அவரே தான். அஸ்வேபியோ அஸ்வபதிபியஷ்டவோ நமஹான்னு வேதம் சொல்கிறதுக்கு ஒரு வியாக்கியானமாக சாமானிய ஜனங்களுக்கு, பாமர ஜனங்கள் கூட புரிஞ்சுக்கிறாப்பில் இருக்கிறது தான் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம். கரகாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டத்துக்கு பெரிய தத்துவம். கரகாட்டத்தில் பார்த்தேன்னா மகான்கள்லாம் இது ரொம்ப விசேஷமாகவே சொல்லியிருக்கா. ஆடுறார் அந்த நாட்டியம் ஆடுறவர் என்ன பண்ணார், தலையில் ஒரு குடத்தை வச்சுட்டு ஆடுறார். அந்த குடம் இப்படி சுற்றுறது அப்படி சுற்றுறது என்னெல்லாமோ பண்ணுறார். இதுக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா வாத்தியம் வாசிக்கிறா, பாட்டு பாடுறா. இந்த பாட்டு தாளத்துக்கு ஏற்றாப்புல காலில் ஜெதி போடுறார், அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றாப்புல கையில் அபிநயம் பிடிக்கிறார். இப்படி சுற்றி ஆடுறார், அப்படி சுற்றி ஆடுறார், உட்காண்டாடுறார், ஏந்தினார், இப்படி பல விதத்தில் ஆடினா கூட அந்த தலையில் வச்சுன்னுக்கிற அந்த குடம் கரகம் கீழே விழாத ஆடணும். இதானே அதோட சாமர்த்தியம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பிரபஞ்சத்தில் வாழ்க்கையில் நாம் மனுஷனாக பிறந்தவன் எப்படி இருக்கணுங்கிற லட்சியத்தை அது காமிக்கிறது. நாம் சம்சாரியாக இருக்கலாம், இந்த சாகரத்தில் பவசாகரத்தில் மாட்டின்னு இருக்கோம், இல்லை நமக்கு கல்யாணமாக இருக்குது, பொண்டாட்டி இருக்கா, குழந்தை இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, உத்தியோகம் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது இத்தனைக்கும் நாம் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த தாளத்துக்கு ஏற்றாப்புல ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு, பாட்டுக்கு ஏற்றாப்புல ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு, ஜனங்களுக்கு அவளுக்கு திருப்தி படுத்துகிறாப்புலையும் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. இத்தனையெல்லாம் பண்ணினா கூட தலையில் வச்சுருக்கிற குடம் மட்டும் கீழே விழுந்துராதுங்கிற லட்சியத்திலேயே குறியாக இருக்க வேண்டியிருக்கவர். இவர் பாட்டை காதில் வாங்கிட்டு அபிநயம் பண்ணினாலும், தாளத்தை காதில் வாங்கிட்டு இவர் காலில் ஜெதி போட்டாலும், இப்படி சுற்றினாலும் அப்படி சுற்றினாலும் இவரோட சிந்தனை முழுக்கலும் எதுலேயே இருக்குனர், குடம் கீழே விழுந்துராத இருக்கணுமே இருக்கும் இல்லையோ. அதை மாதிரி தான் நாமளும் இந்த மனுஷ வாழ்க்கையில் எப்படி ஈடுபட்டு, கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு என்ன காரியம் பண்ணினாலும் நம்மளோட லட்சியம்ங்கிறது எப்படி இருக்கணும்னர், அந்த ஆடுறவனுக்கு தலையில் இருக்கிற அந்த குடத்திலேயே கருத்து இருக்கிறாப்புல நமக்கு இந்த ஆத்மாலேயே கருத்து இருக்கணும். அதாவது என்ன, இந்த ஆத்மா கீழே விழுந்துடப்படாது, குடம் கீழே விழுந்துடப்படாதுங்கிறப்பில் நாம் எடுத்த இந்த ஜென்மா வீணாகிடப்படாது, மோட்சத்துக்கு போயிடணும். இந்த மோட்சமே லட்சியமாக இருக்கணும். அதுக்காக இந்த மோட்சமே லட்சியமாக இருக்கணுங்கிறதுக்காக இனிமேல் காட்டில் போய் உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சம்சாரத்துக்குள்ளே இருந்துனே இத்தனைக்கும் ஈடு கொடுத்துட்டே அதையும் ஜெயிக்கணும், அதுதான் சாமர்த்தியம். அதை காமிக்கிறது தான் இந்த கரகாட்டம், இந்த காவடி ஆட்டம். இது மாதிரி எல்லாமே பல இந்த கிராமிய கலைகள் எல்லாமே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பெரிய தத்துவார்த்தங்கள் தான் நமக்கு ஜனரஞ்சகமான கலைகள் மூலமாக நமக்கு நிரூபணம் பண்ணப்படுது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பெரியவா என்ன பண்ணால் இதோட பெருமையெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும், நாம் மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறாது, உலகமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆகம சில்ப சதஸ் கூட்டி பல்வேறு நாட்டிலேருந்து எல்லாரையும் வரவழைச்சி அறிஞர்கள்லாம் வந்து, எல்லா கலைஞர்களும் வந்து அவாவாளோட கலை நிகழ்ச்சிகள்லாம் தினம் நடத்தி காமிச்சு இதோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி பல விதத்திலையும் பண்ணினா. வில்லுப்பாட்டு அப்படின்னு ஒன்று, அந்த வில்லுப்பாட்டில் பாரத கதையெல்லாம் சொல்கிறது பெரியவா ரொம்ப ரசிக்கிறது. நமது தேசம் காலங்காலமாக இப்படி தர்ம வழியிலேயே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு தர்ம சிந்தனையோட நல்ல வழியிலேயே இருந்ததுக்கு காரணம் மகாபாரதம்ங்கிற ஒரு கதை. இந்த மகாபாரதம்ங்கிறது பெரிய இதிகாசம், வியாசாச்சாரியால் பண்ணினது. அதில் பார்த்தேன்னா இனிமேல் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அத்தனையுமே குமிஞ்சு கிடக்கு. மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு தர்மபுத்திரர் மாதிரி இருக்கணும். மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்திரீகள்னால் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு ஸ்திரீகள்னால் எப்படி இருக்கக்கூடாது, இவாள மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி எதெல்லாம் எப்படிலாம் இருந்தால் நல்லது, எப்படிலாம் இருந்தால் கெடுதல்,
எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கப்படாது, இப்படி பல விஷயங்களும் நமக்கு சொல்றது இந்த மகாபாரதம்ங்கிறது. நமது பாரத தேசத்தில் இதுக்கு என்ன பண்ணியிருக்கா ராஜாக்கள்லாம் அப்படின்னர், கோவில் தானே நமக்கு எப்பொழுதுமே நம்மளோட கலாச்சாரத்துக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேந்திரமாக இருந்தது. நமது சனாதன மதத்தில், நமது பாரத தேசத்தில், பண்டைய பாரதத்தில், அதனால் இந்த கோவிலை சுற்றியே தானே எல்லாமே இருந்தது. இந்த கோவிலில் எப்படி சுவாமியோட சாநித்தியத்துக்காக வேத கோஷங்கள்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு ராஜாக்கள்லாம் நினச்சி அதுக்கு மானியங்கள்லாம் விட்டாலோ, அதே மாதிரி இந்த கோவிலில் தினம் பாரதம் சொல்லணுங்கிறதையும் ஒரு நியதியாக வச்சுருந்தா. இந்த பாரதம் சொல்கிறதுக்குன்னே அந்த கிராமத்தில் ஜனங்கள்லாம் கலைஞர்கள்லாம் இருந்தா. இன்னமும் கூட ஒரு சில இடத்துல இருக்கா, இது ரொம்ப குறைஞ்சின்னு வருது. இதை திருப்பி விருத்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆகம சில்ப சதஸ்லாம் பெரிவாக நடத்தினது. இன்னமும் காஞ்சிகாம கோடிபீடத்தோட ஆதரவில் வருஷாவருஷம் நடந்துன்னுலாம் வருது. இது இன்னும் விமரிசையாக நடக்கணும், இன்னும் இதுக்கெல்லாம் புத்துயிர் ஏற்படணும். அதுக்கு பெரியவா தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அதில் பார்த்தேன்னா பாரதம் படிக்கிறது அப்படின்னு கோவிலில் வச்சிருந்தா. எதுக்காக அப்படின்னர், ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் ஏதோ ஒரு தரம் படித்தா ஒரு தரம் கேட்டால் போகாது. அது நல்ல விஷயங்கள்லாம் மனசில் படியறதோ பதியறதோ, அது படிஞ்சா போருமா பதிஞ்சா போருமா, அதை வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு வரணும். அப்போ தான் நாம் நல்ல விஷயங்கள் கேட்டதோட பலன். அதுக்காகவே இந்த நல்ல விஷயங்களை எப்போதும் கேட்டுட்டே இருக்கிறது, அடிக்கடி கேட்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்கு. சார் ராமாயணம் தெரிஞ்ச கதை தானே சார், பாகவதம் தெரிஞ்ச கதை தானே சார், பெரியவா சரித்திரம் தெரிஞ்ச கதை தானே சார், பாரதம் தெரிஞ்ச கதை தானே சார், திருப்பி திருப்பி இதை ஏக் சார் அப்படின்னார். திருப்பி திருப்பி கேட்கணும், திருப்பி திருப்பி கேட்கணும். ஏன்னா இந்த கலியில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கெட்ட விஷயங்கள் தான் எப்பொழுதும் நாலா பக்கமும் சூழ்ந்துட்டே இருக்குது. அதுலேருந்து நாம் தப்பிச்சுக்கணும்னு நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும். அதனால் இதை திருப்பி திருப்பி கேட்க கேட்க நமக்கு லாபம் தானே வழியும் நஷ்டம் கிடையாது. அதுக்காக தான் என்ன பண்ணால் ராஜாக்கள்னால் இதுகளுக்கெல்லாம் மானியம் கொடுத்து, இந்த பாரதம் சொல்கிறவாளுக்கெல்லாம் மானியங்கள்லாம் கொடுத்து, அவள் தினம் சாயந்தர வேளையில் இந்த பாரத கதையை சொல்லணும் அப்படின்னு. அந்த காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் வேற ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு விஷயம் இல்லாததுனால இந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணினாப்புல ஆச்சு, பக்தியும் வளர்ந்தது. இந்த நல்ல கதையை கேட்டு தங்களோட வாழ்க்கையும் ஒரு பயனுள்ளதாக நல்ல வழியில் போகிறதுக்கும் ஒரு ஹேதுவாக இருந்தது. அதனால் இந்த பாரதம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. தெருக்கூத்து அப்படிம்பா, இந்த தெருக்கூத்தாகவும் அதை நடித்து காமிக்கிறது, கதையாகவும் சொல்கிறது ரொம்ப அழகாகவே இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கும். இந்த கிராமிய கலைகளில் நீங்கள் போய் கேட்டு பார்த்தேன்னா தெரியும், இந்த பாரத கதாவை சொல்கிறதும் அந்த உருக்கமும் ரொம்ப நன்னாவே இருக்கும், நம்ம மனசை தொடராப்பில் தான் இருக்கும். அந்த பாரதத்துக்கு உண்டான இந்த ஆகம சில்பசஸில் அந்த தெருக்கூத்துக்கெல்லாம் புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னா, அதில் வில்லுப்பாட்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, இந்த வில்லுப்பாட்டு மூலிமா, அதாவது ஒரே விஷயமா இருந்தால் கூட அதை பல தினசில் சொன்னோம்னாக்க நமக்கு ஜனங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனும் அதில் ஒரு ஆகர்ஷணம் இருக்கும். அதுக்காக தான் இந்த வில்லுப்பாட்டு மூலிமா கதைகள்லாம் சொல்கிறது. இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அந்த வில்லுப்பாட்டு கலைஞர்களில் ஒருத்தர் சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு ஒரு பெரிய கலைஞர், ரொம்ப பிரபலமான கலைஞர். அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், அவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப பரமபக்தி, பெரியவாள்கிட்ட ஒரு சமயம் பேசிட்டு இந்த ஆகம சில்ப சதஸில், அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வருஷங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த ஆகம சில்ப சதஸ். அதில் ஒரு ஆகம சில்ப சதஸில் சுப்பு ஆறுமுகத்துட்ட பெரியவா சொன்னான், அப்பர் சரித்திரம் சொல்லு அப்படின்னு. அப்பர் சுவாமிகளோட சரித்திரத்தை வில்லுப்பாட்டில் சொல்லணும் அப்படின்னு. அவருக்கு அது பழக்கம் இல்லை, ஆனால் பெரியவா உத்தரவு பண்ணிட்டா இவர் இதுக்காக தயார் பண்ணி, அதாவது புதுசாக ஒன்றை தயார் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் கஷ்டமான காரியம்னாலே ஒரு சிரமப்பட்டு ஒரு காரியம் சாதிச்சாலே தானே அதுதானே பெரிய சாதனை, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமே. அதனால் இது மாதிரி சுப்பு ஆறுமுகமும் என்ன பண்ணினார், இந்த அப்பர் சரித்திரத்தை தயார் பண்ணிட்டு வந்து சொல்லி பெரியவாளோட சந்தோஷத்தை அடைஞ்சு, அதுக்கு மேலே பெரிய அவார்டு வேணுமா என்ன, பெரியவாளோட அனுகிரகத்தை அடைஞ்சார். இப்படி அதுக்கப்புறம் நிறையா சந்திப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கு, பல விஷயங்கள்லாம் பேசிட்டுக்கிட்டே பெரியவா ஒரு நாளைக்கு சொன்னான், ஆமாம் வில்லுப்பாட்டில் அந்த வில்லு இருக்கும், உடுக்க வச்சுன்னு வாசிப்பா, இதெல்லாம் பண்ணுவா, ஃப்ளூட்டு வச்சுப்பியோ அப்படின்னா, புல்லாங்குழல் வச்சுக்கிறது வழக்கம் இல்லையோ அப்படின்னு கேட்டா. பெரியவா சொன்னால், நீ வில்லுப்பாட்டு ஸ்டேஜில் உட்காந்து பார்த்தே நான் ஏந்திருமா அதையே பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா. அதாவது நம்ம கதை சொன்னால் கேட்டுட்டு தான் இருப்போம், ஏன் பார்த்துட்டுருக்காருன்னா பெரியவா சொல்கிறா, அந்த நீ கையில் மேடையில் வச்சுருக்க அந்த வில்லை பார்த்தாக்க ராமரோட ஞாபகம் வருது,
கூட பக்கவாத்தியமா வசிக்கிற உடுக்கு. இந்த உடுக்க பார்த்தாக்க டமருகத்தை பார்த்தாக்க பரமேஸ்வரன் ஞாபகம் வருது. பரமேஸ்வரன் கையில தானே இருக்கு. இப்படி ஒரு பக்கம் பார்த்தா சைவமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா வைஷ்ணவமா இருக்கு. இந்த ராமரும் பரமேஸ்வரனும் சேர்ந்து இருக்கிறாப்புல இருக்கு. அதனால இதை பார்த்தாலே ராமர் ஞாபகம்தான் வருது, பரமேஸ்வரன் ஞாபகம் தான் வருது. அதனால இதை கதை கேட்டால் நல்லதோட இல்லை, கண்ணால் பார்த்தாலே நல்லதாகவும் இருக்கு. நமக்கு பக்தி வளர்றாப்புல இருக்கு, அதனால தானே பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு பக்கம் பார்த்தா சைவமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா வைஷ்ணவமா இருக்கு. இந்த ராமரும் பரமேஸ்வரனும் சேர்ந்து இருக்கிறாப்புல இருக்கு. அதனால இதை பார்த்தாலே ராமர் ஞாபகம்தான் வருது, பரமேஸ்வரன் ஞாபகம்தான் வருது. அதனால இதை கதை கேட்டால் நல்லதோட இல்லை, கண்ணால பார்த்தாலே நல்லதாகவும் இருக்கு. நமக்கு பக்தி வளர்றாப்புல இருக்கு, அதனால தான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் கேட்டா, ஆமா புல்லாங்குழல் வச்சுக்கிறது இல்லையோ அப்படின்னு. உடனே அவர் திருநெல்வேலிக்காரர் அவர் சொன்னார், எங்க திருநெல்வேலிக்காரெல்லாம் இந்த புல்லாங்குழல் வடக்குத்தி வாத்தியம்னு அதை வச்சுக்கிறது இல்லைன்னா. உடனே பெரியவா சிரிச்சுன்னே சொல்றா, ஆமா ஆமா அது நார்த் இந்தியன் வாத்தியம்தான், கிருஷ்ணரோட வாத்தியம்தானே அப்படின்னு. இது சுருக்குன்னு மனசுல தச்சுது, பதிஞ்சுது சுப்புவார் முகத்துக்கு. அவர் சொல்லுவார், நமக்கு வடக்கு திக்கு கிழக்கு மேற்குன்னு திசையில போய் மயங்கி இருக்கோம், ஆனா பெரியவா எதுல ரமிச்சிருக்கான்னு, எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை சர்வ வியாபகமான அந்த ஈஸ்வரனை பார்த்து பார்த்து எங்கேயும் அவனோட நினைப்பாவே இருக்கிறதுனால, எப்பொழுதும் அவன் நினைப்பா இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் அவருக்கு ஈஸ்வர ஞாபகம் தான் வருது. நமக்கு ஏதோ திக்குல மயங்கின்னு இருக்கோம், திசையில மயங்கின்னு இருக்கோம், மேற்குங்கிறோம் கிழக்குங்கிறோம் தமிழங்கிறோம் தெலுங்குங்கிறோம் என்னெல்லாமோ இப்படிலாம் சண்டை போட்டு இதெல்லாம் மயங்கிறதுனால நமக்குள்ள சண்டை சச்சரவு விரோதம் தான் வருதே வழியே ஒன்றும் ஒத்துமை வரல. ஆனால் மகான்களுக்கு எப்படி இருக்குன்னு, எல்லாத்துலேயும் ஈஸ்வரனை பார்க்கறதுனாலே இந்த பக்தி இருக்கிறதுனாலேயே அவளுக்கு எதுலேயும் விருப்பு வெறுப்பு இல்லாத இருக்கு, தேஷம் இல்லாத இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ பெரியவா சொன்னாலும் அதையும் சேர்த்துட்டீங்கன்னா கிருஷ்ணரும் ஞாபகப்படுத்துறாப்புல இருக்கும். வில்ல பார்த்தா ராமர் ஞாபகம் வரும், உடுக்க பார்த்தா சிவன் ஞாபகம் வரும், இப்போ ஃப்ளூட்டும் இருந்ததுன்னா கிருஷ்ணர் ஞாபகம் வரும். இதுக்கு மேல ஒரு கலையில ஈஸ்வர ஸ்மரணையை கொண்டு வரத்துக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல அவர் ரொம்ப மனசு உருகி சொல்லுவார். பெரியவா அது சொன்னத்திலேருந்து அதுக்கப்புறம் ஃப்ளூட்டும் வச்சுருந்தா தான் இந்த வில்லு பாட்டுக்கு இன்னும் சம்பூர்ணமாகுது, பரிபூர்ணமாக ஆறாப்பில் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவார். இது பெரியவாளோட மனோபாவத்தை காமிக்கிறது, அவளோட சமதிருஷ்டியை காமிக்கிறது. எதுலேயும் அந்த அழகை எப்படி ரசிக்கணும், எப்படிலாம் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது காமிக்கிறது. இது சுப்பு ஆரம்பத்துக்கு ஏற்பட்ட அனுபவம். திருமுருக கிருபானந்த வாரியார் எப்பொழுதும் இந்த ஆகம சில்ப சதஸ்கெலாம் வருவர். அவர் தன்னோட அறிவு புலமையினால உபன்யாசங்கள்லாம் பண்ணி ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுத்துவர். அப்படி ஒரு தரம் வந்திருக்கார். வந்திருக்கிறதே பெரியவா முதல்ல பெரியவாளை தரிசனம் உண்டு, அப்புறம் அவள் நிகழ்ச்சியில் அவளுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காளோ அதில் போய் பண்ணுவாள். அப்படி வந்திருக்கிறதே பெரியவா கேட்டா, என்ன சொல்ல போறேள் அப்படின்னு கேட்டா வாரியார்ட்ட. இன்னைக்கு என்ன விஷயம் சொல்றதா இருக்கேள் அப்படின்னு கேட்டோடனே வாரியார் என்ன பண்ணினார், பெரியவா அப்படி கேட்கறதையே மனசுல ஏதானு வச்சுருக்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணினார், பெரியவா என்ன சொல்ல சொல்கிறாலோ அதை வேணா சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது நாம் ஒன்று தயார் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல சொல்கிறோம், இருந்தால் கூட இப்படி ஒருத்தர் கேட்டாலே அவளுக்கு ஏதானே இதை சொல்லலாம் அதை சொல்லலாம் ஏதாவது சஜஷன் வச்சுருக்காளோ அப்படின்னு கெட்டிக்காரால இருந்தால் யூகிச்சுன்னு விடுவாளோ, இல்லை மாதிரி வாரியார் யூகிச்சுன்னு என்ன பண்ணார், பெரியவா எதானு சொல்ல சொன்னால் அப்படி அதை வேணா சொல்கிறேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், திருப்பாயை பற்றி சொல்லுங்களே அப்படின்னு. இதை எதிர்பார்க்கல வாரியார். உடனே அவர் சொன்னார், அது வைஷ்ணவ கிரந்தம் எனக்கு பரிச்சயம் இல்லைன்னு. அவர் ரொம்ப சுத்த சைவர், அதுவும் முருகபக்தியில் தெளிச்சவர். இந்த திருப்பாவையில் எனக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சினே சொல்றா, அதையும் பரிச்சயப்படுத்திக்கணும், அதுக்காக தான் சொல்லுங்கன்னு சொன்னேன். இதை வாரியா ரொம்ப ஸ்லாகிச்சு உயர்வாக சொல்லி, எனக்கு இது ஒரு பெரிய படிப்பினையாக இருந்தது, பாடமாக இருந்தது. அதாவது நாம் எப்படி ஏதோ ஒரு கணத்து தவளை மாதிரி ஒன்றுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்துலையும் நாம் அதில் உள்ள நல்லத்தை கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உபதேசமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம்தான் நான் திருப்பாய் முதலான வைஷ்ணவ கிரந்தங்கள்லாம் பிரவேசிக்க ஆரம்பித்தேன். பெரியவா சொன்னால் அதெல்லாம் பிரவேசித்து பார்த்தா தெரியும் எப்படி இல்லாமல் சொல்லியிருக்கா. அதாவது எல்லா மகான்களோட பாவமும் பக்தியும் ஒன்றா தானே இருந்திருக்கு. அவளோட உபாசன மூர்த்தி வேணால் வேறையாக இருந்திருக்கலாம், ஒன்று விஷ்ணுவாக இருந்திருக்கலாம், சிவனாக இருந்திருக்கலாம், அம்பாளாக இருந்திருக்கலாம், முருகனாக இருந்திருக்கலாம், கணபதியாக இருந்திருக்கலாம். ஆனால் பக்திங்கிறது அந்த பாவம்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கும். அந்த பாவம் பக்திங்கிறது நமக்கு
ஒன்னா இருந்துருத்துனா மற்ற பேதங்கள்லாம் தெரியாது, அந்த ராகத்வேஷம் போயிடும், தானே போயிடும். போனால் தான் நமக்கு நிஜமாகவே பக்தின்னு ஒத்துக்கலாம். அதுதான் பக்தி. பக்தி வந்துடுத்துன்னா நமக்கு என்ன எதை பார்த்தாலும் நமக்கு பிரேமையாக தான் இருக்கும், ஆனந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாரியா ரொம்ப அதை சந்தோஷமாக பெருமையாக சொல்லியிருக்கார். தன்னோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மறக்க முடியாத நிகழ்ச்சி. பிரிவா திருப்பாவை நீ பரிச்சயப்படுத்திக்கணும், வைஷ்ணவ கிரந்தங்களையும் பரிச்சயம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பார்த்தா தான் ஆனந்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா அன்னகிரிநாதர் சொல்கிறதோ ஆண்டாள் சொல்கிறதோ அவா சொல்கிறதோ வா சொல்கிறதோ எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் இந்த ஆகம சில்ப சதஸ்னால உலகத்துக்கு ஏற்படுற லாபம். அது முக்கியமாச்சே. உலகத்தில் கலைகள்லாம் வளர்றது அப்படின்னா இந்த ஆயகலைகள் 64 அப்படிங்கிறோம். இந்த ஆயகலைகள் 64 நம்ம அடைய வேண்டியது என்ன, லட்சியம் ஏதோ ஒன்று இருக்குமே, அது என்ன? இந்த பக்தி தான், இந்த பிரேம தான், அன்பு தான். இதை அடையறதுக்கு தான் நாம் அப்படி பண்ணுறோம். அதுக்காக தான் சொன்னேன் பாரதியார் சொல்ற வெள்ளை தாமரை பூவில் இருப்பார், வீணையை செய்யும் ஒளியில் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடிக்கின்றே போகிற எல்லாத்துலேயும் அந்த பராசக்தியான கலைமகளான ஈஸ்வரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா அப்போது எல்லா கலைகள்லேயும் அந்த பராசக்தியான அந்த ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னா அது எதுவாக இருந்தா என்ன, எந்த கலைகளாக இருந்தா என்ன, அது கிராமிய கலையாக இருந்தானே, நகரக்கலையாக இருந்தானே, இதுவாக இருந்தானே, இதுவாக இருந்தானே, பாட்டாக இருந்தானே, டான்ஸாக இருந்தானே, ட்ராமாவாக இருந்தானே, எதுவாக இருந்தானே, எல்லாத்துலேயும் நமக்கு ஈஸ்வர பக்தி இருக்குமே வரனால் அதனால் வளருமே ஆனால் அதுதான் விசேஷம். அதுக்காக தான் இந்த ஆகம சில்ப சதஸ் அப்படின்னு கூட்டி அதில் எல்லாரையும் கௌரவிச்சு அந்த கலைகளுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் கொடுத்தா. அதில் இந்த சில்ப கலைகர்களை பற்றி சொல்லணும். இந்த சில்ப கலைஞர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுண்டு. இவா வேற தொழில் கோவில்கள் கட்டுறதுங்கிறதுலாம் இல்லாத இவாளோட காரியத்துக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. சினிமா செட்டிங்லாம் போடுறாப்பெல்லாம் போயிருந்தா, அப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் புத்தியர் கொடுத்தா. இன்றைக்கி பார்த்தேன்னா அவள்லாம் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கோவில்லாம் கட்டுறா, நமது கலாச்சாரம்லாம் பரவின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அன்றைக்கி பெரியவா பண்ணினது ஏற்றி வச்ச வழக்கு அப்படின்னு சொல்லணும். பொம்மலாட்டம், இந்த பொம்மலாட்ட கலைஞர்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அதெல்லாம் இல்லாதையே போயிடுது. பொம்மலாட்டம் அப்படிங்கிறது அப்படி ஒரு அபூர்வமான கலை. ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த நாடகம் மேடை, இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை ஒரு மேடையாக சிருஷ்டி பண்ணி இதில் நம்மளை அத்தனை பேரையும் ஆட விட்டுருக்கார். நாம் எல்லாரும் ஆடின் இருக்கோம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மறந்து போய் ஆடுறோம் என்னென்ன. நாம் அத்தனை பேரையும் சூத்திரதாரியாக பகவான்கிற ஒருத்தம் பிடிச்சி ஆட்டி வச்சுன்னு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் மறந்து போயிட்டோம். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்லாம் சொல்கிறோம். நம்மளை அத்தனை பேர் கயிறும் சூத்திரதாரியாக பகவான் தான் இருந்துன்னு மேலேருந்து ஆட்டி படைக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அந்த பொம்மலாட்டம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மலாட்டங்களுக்கு மேலே இருந்துன்னு ஆட்டி ஆட்டி படைக்கிற, கீழே பார்த்தா நமக்கு பார்க்குறவாளுக்கு அந்த மேலே இருக்கிற ஆட்டி படைக்கிற ஆள் தெரியாது, அவர் மரபில் தான் இருக்கார். இந்த ஆடுற ஆட்டம் மட்டும்தான் தெரியும், இதை பார்த்து தான் நாம் ரசிக்கிறோம். இது தான் இந்த பொம்மலாட்டக்கலை. அதெல்லாம் நமக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்காக பெரியவா பண்ணினான். இப்படி பல விஷயங்கள் இந்த 62 ஆகம சில்ப சதஸில் ஆரம்பித்து பண்ணினது இன்றைக்கி நடந்துன்னு வருது. இன்னும் இதெல்லாம் பிரபலமாக நடக்கணும் அப்படிங்குறதான் பெரியவாளோட ஆசை. அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும், அதெல்லாம் வளரணும் அப்படிங்கிறதான் பெரியவாளோட ஆசை. அந்த ஆசையும் எப்போதும் பெரியவானுகிரத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்க போகிறோம்.